அனைவரும் முருகப்பெருமான் பிள்ளைகள் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகப்பெருமானுடைய பிள்ளைகள் ராம்குமார், மாதவன், ரங்கநாதன், முருகானந்தம், சதீசு, ராஜசேகரன், ஜீவா, அத்தனை பேரும் முருகனுடைய பிள்ளைகள். இங்கே இருக்க அத்தனை பேரும் முருகப்பெருமான் பிள்ளைகள். யாருக்கும் வித்தியாசம் நினைக்காதீங்க. எல்லாரும் வாங்கள், வந்து உலக மக்களுக்கு தொண்டு செய்யுங்கள். ஆனால் எந்த காரணம் மட்டும் போராட்டத்தை விரும்பாது. வேணும் உணவு உடை தங்கு வசதி, வேணும் உணவு உடை தங்கு வசதி குடும்பத்துக்கு பாராட்டும். ஆனால் லஞ்சம் வாங்கக்கூடாது. இப்போ சொல்கிறேன், இப்போ சொல்லிடுறேன், இப்போவும் சொல்கிறேன், வருகின்ற காலத்தில் நமது ஆட்சி வருது, நம்ம கட்சி ஆட்சி செய்யும். ஆனால் லஞ்சம் வாங்கக்கூடாது, கடமை செய்யலாம். எல்லா வாய்ப்பும், வாகன வசதி இருக்கும், வீடு இருக்கும், எல்லா வசதி இருக்கும். ஆனால் இருப்பு வேகம் இருக்கக்கூடாது. இதுவில் இருக்கலாம், அது அப்படி இருக்கட்டும். ஆட்சி பொறுப்பு வந்த பின் மாதவனோ ராம்குமாரோ ரங்கநாதனோ ராஜசேகரோ இன்னும் ஜீவாவோ சதீஷோ பரகாந்தம் ஆட்சி பொறுப்பு வந்த பின் அவர்கள் லஞ்சாகக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, மது எழுதக்கூடாது. இது மட்டும் இல்லை, முக்கிய முக்கிய அதிகாரிகள் அல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் பெரிய யாராக தான் சரி, முக்கிய அதிகாரிகள் புலால் உண்ணக்கூடாது, மது எழுதக்கூடாது, லஞ்சாகக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அங்கே அதிகாரி இருக்க முடியும், எல்லாத்தையும் கேஞ்சுவான். நம்ம ஆட்சி வரப்போகுது அல்லவா, மாவட்ட ஆட்சியில் வந்தாலும் சரி, அவன் முது மருது இருந்தக்கூடாது, புலால் உண்டக்கூடாது. அப்படி இருந்தால் அவனுக்கு பதவிக்கு லெட்டில் எடுத்துருவோம். ஆக நம்ம நம்ம ஆட்சி வருது, அதுக்காகவே நம்ம இப்போ நம்ம கப்பு நம்ம பக்குப்படுத்தி கொள்ளணும். முருகா முருகா, உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய்தாயி, விரைவில் வந்து உலக மக்களை காப்பாற்றாயி. என் சிந்தை எங்கள் சிந்தை செயல் சொல் அனைத்திலும் இருந்து என்னை காப்பாற்று தாய். இதுதான் அவன் கேட்க வேண்டியது, தினம் கேட்கணும், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆக நான் அன்பர் சொன்னார்கள் ஒரு மாதம், நான் நான் நாளைக்கு ஓட வரலாம், இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்கிறேன். வருகிற சித்திரை மாதம் நான் வெளியே வர வாய்ப்பு இருக்குது, சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி நாளைக்கே வரலாம், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆக இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு, ரெண்டு நேரம் சாப்பிட இருப்போம், மூணு நேரம் சாப்பிட நினைக்கிறேன், ஆனால் வயிறு ஒத்துக்கொள்ள முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஆக நான் வரையே வருகிறேன், வருவேன் வருவேன் வயசு. அப்போ இப்படி வச்சுருக்கேன், பேப்பர் வச்சுருக்கிறேன், பேப்பர் எடுக்கிறேன், என்னென்ன நான் நடுக்கிறேன், கை நடுக்குதுண்ணா. ஏண்டா கேட்கலாமல்ல பாவனை முருகனே, எப்பா நீ முட்டி இளமையாக இருக்கீங்களே, உனக்கு என்ன வயசுண்ணா? எனக்கு 30 கோடி ஆண்டுண்ணா, 30 கோடி ஆண்டா, என்ன தூரத்தடா? நான் தவம் செய்தவன். என்ன தவண்ணா? தவம் என்பதே தியாக சிந்தை, தவம் என்பதே தயக்கூடம், தயந்தான் எனக்கு தவமே வந்துச்சுனா, தய சிந்தை தவமா மாறும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.